வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மணிச்சீட்டிங்கை பற்றி தான் பார்க்குறோம். மணிச்சீட்டிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். நிறைய விதமாக நடக்குது. உங்களுக்கு அழைப்புகள் வரலாம், ஃபோன் அழைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கார்டோட நம்பர் கொடுங்க, நாங்கள் பேங்க்லேருந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணி அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் அலோகேட் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோலிங் பண்ணுங்கள், இதை நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வரலாம். அதில் நீங்கள் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் வந்து திருடப்படலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி உங்களை வந்து பண மோசடி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஒரு 30 days உங்களுக்கு டபுள் பண்ணி தரேன், 10 days டபுள் பண்ணி தரேன், அது மட்டும் இல்லாமல் 24 hours உங்களுக்கு நான் வந்து கொடுக்குற பணத்தை டபுள் பண்ணி தரேன், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அப்டேட் வந்து கொடுக்கலாம். ரெகுலராக இந்த மாதிரி அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. அது மாதிரி ஏமாந்து பணத்தை போட்டு மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ பதிவு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குகளை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏடிஎம் கார்டு சம்மந்தமான விஷயங்கள் வந்து அதில் பாஸ்வேர்டு சம்மந்தமான விஷயங்களை அந்த ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி எழுதி வைக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்க்கு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை வந்து கூட்டு போய் அவங்க மூலமாக பணம் எடுக்க வைக்கிறது வந்து மிக நல்ல ஒரு விஷயமும் கூட. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். வேறு யார்கிட்டையும் நீங்கள் எடுத்து கொடுக்க சொல்லி நீங்கள் வந்து சொல்லவும் கூடாது, அவங்கள வற்புறுத்தவும் கூடாது. யாராவது பணம் எடுக்கும்போது உங்களோட பின்கோடை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாரும் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆன்லைனில் பணத்தை இழக்கிறத வந்து எப்படி தவிர்க்கலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.